ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஹன்னா ஹசாரே. இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆமாம், 2011 லோக் ஆயுதா சட்டம் கொண்டு வரணும், ஊழலுக்கு எதிரான சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு திடலில் வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அவருடைய போராட்டம் நாடு முழுவதும் பேசும் பொருளாக மாறிச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு 6 வருஷமாக அவர் எங்கே இருந்தாருன்னு தெரியல. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அண்ணா ஹசாராவை நம்ம பார்க்கவே முடியல. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, வேளாண் திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் அறிஞ்ச ஒரு செய்தி. இப்போ அண்ணா ஹசாரா வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு, விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும், அப்படி நிறைவேற்றலைன்னு சொன்னால் நான் வந்து போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாரு. இவர் விவசாயிகள் மீது ஏதோ அக்கறையோடு இந்த கடிதத்தை எழுத போகிறார் போல இருக்கு, போராட்ட களத்துக்கு வரப்போறார் போல இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. இவர் விவசாயிகள் மீது என்றைக்கும் அக்கறை கொண்டவர் கிடையாது, நாட்டு நலன் மீது என்றைக்குமே அக்கறை கொண்டவர் கிடையாது, நாட்டு மக்கள் மீது இவருக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. இவர் வந்து பிஜேபியினால் களமிறக்கப்படக்கூடிய ஒரு 2nd பார்ட்டி தான், அது பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஏன்னா 2011 மத்தியில் காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சியை வந்து வீழ்த்துறதுக்கு பிஜேபி அரசாங்கம் எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, இந்த காங்கிரஸில் வந்து ஊழல் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழல் கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்தியா முழுவதும் கட்டமைக்கிறதுக்காக வேண்டி களமிறக்கப்பட்டவர் தான் அண்ணா ஹசாரே. அவர் வந்து ஊழலுக்கு எதிரான லோக் ஆயுதா சட்டத்தை நிறைவேற்றணும், மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும்னு சொல்லி உண்ணாவிரதம்லாம் இருந்தார். ஆனால் அவருடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பிஜேபி நடைமுறைப்படுத்தாமல் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் 6 வருஷம் இவர் எங்கே போனாருன்னே தெரியல. இவர் பிஜேபியுடைய ஆள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி இவர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாரோ அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கையை ஏற்று அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்களா இல்லையா, அதை இன்னைக்கு சட்டத்துக்கு வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான குழு அமைக்கிறது, அதை கண்காணிக்கிறது, இது மாதிரி பல நெறிமுறைகள் இருக்குது. அதுக்கான எந்த ஒரு செயல் வடிவத்தையும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வரவே இல்லை. அதை எதிர்த்து இவர் என்ன பண்ணலைன்னா, இது வரைக்கும் போராட்டம் நடத்தவே இல்லை, குரல் கொடுக்கவும் இல்லை. ஒரு பீரியடு பிஜேபி வந்து ஆட்சி செஞ்சுட்டு திரும்பி தேர்தலை செஞ்சு மறுபடியும் 2nd இவங்க ஆட்சி பொறுப்பை பிஜேபி வந்துட்டாங்க. வாயை திறக்காமல் இருந்தவர் தான் இந்த அண்ணா ஹசாரா. அதுபோக இவருடைய போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு பாண்டிச்சேரியுடைய கவர்னராக இருக்கிற, அதாவது பிஜேபியினுடைய கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த பிஜேபி கட்சி சார்பாக கவர்னர் பொறுப்பு தரப்பட்ட கிரேன்பிடி, இவங்க யார் அப்படின்னா அண்ணா ஹசாரா அன்னைக்கு போராடும் பொழுது அந்த போராட்டத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு குழுவில் அவங்களும் ஒருத்தவங்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிஜேபி வந்து இன்னைக்கு கவர்னர் பதவி பாண்டிச்சேரியில் கொடுத்துருக்கு. அப்போ இவர் ஒரு பிஜேபியினால் களமிறக்கப்பட்டவர் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுபோக அன்னைக்கு டெல்லியில் முதலமைச்சராக இருந்தது யார் அப்படின்னா, ஷீலா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க காங்கிரஸ் சார்பாக முதலமைச்சராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 முறை அவங்க டெல்லியில் முதலமைச்சராக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ காங்கிரஸுடைய ஒரு கோட்டையாக டெல்லி வந்து பார்க்கப்பட்டது. அந்த கோட்டையை தகர்க்கணும், அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, நேரடியாக காங்கிரஸ் வந்து யாரும் வந்து எதிர்த்து களமாடி அங்கே டெல்லியில் வந்து அந்த அரியணையை, முதல்வர் அரியணையை ஏற முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், வேற ஒருத்தவங்களை அதில் களமிறக்கி காங்கிரஸுடைய செல்வாக்கை சரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு அண்ணா ஹசாரோடைய டீமில் இருந்தவர் தான் கெஜ்ரிவாலுங்கிறவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு டெல்லியினுடைய 2nd ஜெயிச்சு முதல்வராக நாற்காலியில் அலங்கரமாக செய்யப்பட்டிருக்கிறார். இவர் என்ன செஞ்சாங்கனாக்கா, காங்கிரஸுக்கு எதிராக அந்த அண்ணா ஹசாரே டீமிலிருந்து வெளியேற்றி அவரை வந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்க வச்சு காங்கிரஸுக்கு எதிராக தேர்தலை டெல்லியில் சந்திக்க வச்சு இவர் வந்து முதல்வராக அன்னைக்கு பொறுப்பேற்கிறார். இப்படி காங்கிரஸுடைய செல்வாக்கை தகர்ப்பதற்கு 2nd மறைமுகமாக நேரடியாக செய்ய முடியாது அப்படிங்கும் பொழுது, மறைமுகமாக எப்படியெல்லாம் நம்ம செய்யலாமோ அந்த வேலைகளெல்லாம் பிஜேபி ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு செய்வாங்க. இப்போ கூட தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சங்கரிவாரர்களுடைய கும்பலுக்கு தமிழ்நாட்டில் வந்து இங்கே வேலையே கிடையாது. அப்போ என்ன, மறைமுகமாக ரஜினியை கொண்டு வந்து இன்னைக்கு களமிறக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி அண்ணா ஹசாரே வந்து களமிறக்கினாங்க ஊழல் கட்சின்னு காங்கிரஸை காட்டுறதுக்கு, ஊழலுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தார். காங்கிரஸ் அந்த சட்டம்லாம் ஏற்றின பிறகு நடைமுறைப்படுத்தாமல் வச்சிருக்கிற பிஜேபியை கண்டிச்சு இன்ன வரைக்கும் வாய் திறக்கல அண்ணா ஹசாரே. இப்போ இந்த 6 கால பிஜேபி ஆட்சியில் நிறைய மக்கள் விரோத சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஜிஎஸ்டி
சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் இழுத்து மூடப்பட்டது, கிராமப்புறத்தில் இருக்கிற தொழில் சிறு குடிசை தொழில்கள்லாம் மூடப்பட்டது இந்த ஜிஎஸ்டி வரினால். அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அன்னைக்கு தூங்கினவர் தான், 6 வருஷமா முழிக்காம இருந்த அண்ணா சார் தான் இன்னைக்கு வாய் திறந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சிஏஏ சட்டத்தை நிறைவேற்றினாங்க, நாடு முழுவதும் 40 கோடி பேர் இந்த சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில் போராட்டம் நடத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்தியாவில் நடந்துச்சு சுதந்திர இந்தியாவில் அப்படின்னா சிஏவுக்கு எதிராக தான், வாயை திறக்கவே இல்லை. மாட்டிறைச்சியின் பெயரால் சொந்த நாட்டு குடிமக்கள் அடித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 38 பேர் இது வரைக்கும் இந்தியாவில் மாட்டிறைச்சிக்காக வேண்டி பிரச்சனையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. டெல்லியில் மிகப்பெரிய கலவரம் நிகழ்த்தப்பட்டது சிஏ பிரச்சனையை மையப்படுத்தி. அந்த கலவரத்தில் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க, அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை இந்த அண்ணா சார். அதுக்கப்புறம் பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, 500-1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லி மோடி அறிவித்தார். 100 பேர் இந்தியாவினுடைய குடிமக்கள் பேங்க் வாசலில் நின்று இறந்து போனாங்க. அந்த பணமிழப்பு நடவடிக்கையினால் பெரிய பொருளாதார இழப்புகளை மக்கள் சந்தித்தாங்க, வாய் திறக்கவே இல்லை இந்த அண்ணா ஹசாரே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது சுற்றுச்சூழல் மதிப்பீடு தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றினாங்க. அதாவது கார்பரேட்டுகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் எங்கே வேணாலும் கார்பரேட் கம்பெனிகள் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா நிலங்களை அபகரித்து அங்கே வந்து ஒரு பெரிய கம்பெனிகளை தூங்கலாம். சுற்றுச்சூழலை வந்து கருத்தில் கொண்டு அந்த அனுமதிகள் வந்து இன்னைக்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அது மாதிரி இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்யலாம்னாக்கா சுற்றுச்சூழலுடைய அவங்களுடைய அறிவுரைகளையோ மக்கள்கிட்ட கருத்து கேட்கறத தேவையில்லை, அவங்க நினச்சி எங்கே வேணாலும் போய் அந்த கம்பெனியை திறந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. அது மிகப்பெரிய நாட்டினுடைய வளத்தை கொள்ளடிக்கிறது. அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை அண்ணா சார். இப்போ வேளாண் திருத்த சட்டம்னு வந்துச்சு, இந்த சட்டம் என்னைக்கு போட்டாங்க? இந்த சட்டம் போட்டு கிட்டத்தட்ட கொரோனா காலத்தில் போடப்பட்டது, 3 மாதம் தாண்டிருச்சு. இந்த 3 மாசமாக பஞ்சாபில் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்து வந்து இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் மக்கள் சிக்கி தவிக்கும் பொழுது வாய் திறந்துருக்கணும், வாய் திறக்கவே இல்லை. இது விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டப்பே குரல் கொடுத்துருக்கணும் அண்ணா சார், அப்பயும் திறக்கல. இப்போ என்னாச்சுனாக்கா பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் எல்லா மாநிலங்கள்லையும் பரவி பயங்கரமாக இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைகள் இன்றைக்கி மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு மத்திய அரசாங்கம் அழைக்குது, விவசாயிகள் போகிறாங்க. ஆனால் விவசாயிகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும் அவ்வளோதான், உங்களோட வேறு எந்த சமரசத்துக்கும் எங்களுக்கு நாங்கள் வரலை இங்கே அப்படின்ட்டாங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்குற தேநீரை கூட விவசாயிகள் புறக்கணிச்சிட்டாங்க. உணவு கூட அந்த பேச்சுவார்த்தையில் புறக்கணிச்சிட்டு சொந்த உணவு கொண்டு வந்த உணவு தான் சாப்பிட்டாங்க விவசாயிகள். அந்தளவுக்கு இந்த போராட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது. ஹரியானாவில் பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது, ஆனால் அங்கே இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டே இந்த விவசாயிகளுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட இந்த புதிய வேளாண் சட்டத்தை எதிர்க்கிறாங்க, வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஹரியானாவில் இருக்கிற துணை முதலமைச்சர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவரே சொல்கிறாரு, இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கலைன்னா நான் பதவி விலகிடுவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விட்டுருக்காரு பிஜேபிக்கு. பிஜேபியினுடைய கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக கூட்டணியில் நீடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கட்சி, சிரேன்மணி அகாலிதள்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, பிஜேபியுடைய நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி இன்னைக்கு என்ன பண்ணிருச்சுன்னா கூட்டணியை விட்டு வெளியில் வந்துருச்சு. இந்த சட்டத்தை எதிர்த்து மந்திரி பதவி வைத்துக் கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய மந்திரி பதவியில் அவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. அந்த விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டத்தை நீங்கள் ரத்து பண்ணணும், இந்த சட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அளவுக்கு இந்த போராட்டம் வந்து பயங்கர தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அண்ணா ஹசாரே களமிறக்கிறாங்க. எப்படின்னா அண்ணா ஹசாரே இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றலாம் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கு வந்து அக்கறையானா கிடையாது, இவர் பிஜேபியோட ஒரு பிடிஎம்மாக தான் செயல்படுறாரு. இப்போ என்ன பண்ணுவார், உடனே வந்து இவர் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு உட்காந்துருவார். உட்காந்தவனே இந்த ஊடகங்கள்லாம் இப்போ கேமராவை தூக்கிட்டு அண்ணா ஹசாரே ஹைலைட் பண்ணுவாங்க. என்னமோ அண்ணா ஹசாரே தான் இந்த விவசாயிகளுக்காக பயங்கரமாக போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. 2 மாசமாக 3 மாசமாக விவசாயிகள் போராடுறாங்களே, எங்கேயாவது லைவ் பண்ணாங்களா, நேர லைவ் நடத்துனாங்களா இந்த ஊடகங்கள்லாம்? கிடையாது. ஆனால் அன்னைக்கு ஜந்தர் மந்தரில் இதே அண்ணா ஹசாரே போராடுறதுக்காக வேண்டி உண்ணாவிரதம் மேற்கொண்டும் பொழுது லைவ் பண்ணாங்க. நல்ல கவனிங்க, 5 நாள் தான் போராடுறாரு, அந்த 5 நாள் போராட்டத்தை லைவ் பண்ணி ஒரு நாடு முழுவதும் பரவ வச்சாங்களா இல்லையா இந்த ஊடகங்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 மாசமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த போராட்டத்தை டெல்லியில். லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து இன்னைக்கு படை திரட்டி போய் டெல்லியில முகாமிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஊடகங்களை கூட லைவ் பண்ணலன்னா பாத்துங்க, ஊடக தர்மத்தை இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை பண்ணிக்கிட்டா அந்த தற்கொலையை வந்து நேர நிலையில ஒளிபரப்பு பண்ணுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்மார்ட்டம் பிணவரையில் கேமரா வச்சுக்கிட்டே நிற்பாங்க, லைவில் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடிய எல்லாரையும் லைவில் காட்டுவாங்க. அவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு இறுதி ஊடகம் போனச்சுன்னா அது வரைக்கும் லைவ் பண்ணுவாங்க. ஸ்ரீதேவி வெளிநாட்டில் இறந்து போயிட்டான்னு சொன்னால் அந்த ஸ்ரீதேவி இறந்து போனதுக்காக வேண்டி இவங்க லைவ் பண்ணுவாங்க. யாருக்கு? நடிகைக்கெல்லாம். நடிகைகள்லாம் இன்னைக்கு வந்து லைவ் பண்ணக்கூடிய இந்த ஊடகங்கள் விவசாயிகள் நாட்டுடைய முதுகெலும்பாக இருக்கிற சோறு போடுற விவசாயிகள் போராடுற போராட்டத்தை லைவ் பண்ணவே இல்லை இது வரைக்கும்.
ஆனா இதே ஊடகங்களை பாருங்க, இந்த அண்ணா ஹசாரே திரும்பி வந்து அவர் உண்ணாவிரதம்னு சொல்லி போராட உட்கார்ந்தாருன்னா உடனே அவருக்கு பக்கம் அந்த கேமராவை திருப்பி லைவ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா மக்கள்கிட்ட அண்ணா ஹசாரா தான் போராடுறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட பிம்பத்தை விதப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாவும் அண்ணா ஹசாராவை ஹைலைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாவும் அண்ணா ஹசாரா வந்து மத்திய அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவாரு, சில திருத்தங்களை மத்திய அரசாங்கம் பண்றோம்னு சொல்லும், அண்ணா ஹசாரா நாங்கள் ஒத்துக்கிட்டு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாபஸ் வாங்கிடுவாரு. அப்ப வாங்கிட்டாருன்னு சொன்னா போராட்டம் ரெண்டு மணி போராட்டமாக மாற்றப்படும். பிஜேபி அரசாங்கத்தில் திட்டமிட்டு ஊடகங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊடகங்களும் இந்த துரோகத்துக்கு உடந்தையா போய் ரெண்டு, ஒரு வகையில விவசாயிகள் போராடிக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் அண்ணா ஹசாரே போடுவாரு, ரெண்டு போராட்டமா மாத்துவாங்க. அண்ணா ஹசாரே போய் என்ன பண்ணுவாரு, சமரச பேச்சுவார்த்தைக்கு உடம்பட்டு வந்துருவார். அப்புறம் மறுபடியும் வெளியில வந்து அந்த போராட்டம் வெளிவில் அந்த போராட்டமாக அப்படியே ஊடகங்களால் பிம்பத்தை உருவாக்குவாங்க. அண்ணா ஹசாரேவே பேட்டி கொடுப்பாரு, நீங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிங்க, தேவையில்லாம போராடாதீங்க, விவசாயிகளை பத்தி சொல்லுவார். இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை இந்த அண்ணா ஹசாரேவை வைத்து, ஊடகங்களை பக்கபலமாக வைத்திருக்கிற மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அண்ணா ஹசாரேவை வைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த அண்ணா ஹசாரேவை களமிறக்குகிறார்கள். ஒரு வந்து ஒரு காந்தியவாதி மாதிரி, மறுபடியும் மகாத்மா காந்தியே வந்தது மாதிரி எல்லாம் சித்திரத்தை வரைஞ்சாங்க இந்த ஊடகங்கள். இவ்வளவு நாள் போராடுற இந்த விவசாயிகள் போராட்டத்தை பத்தி இந்த ஊடகங்கள் காட்டல. இப்ப இந்த போலி பிம்பம் வெளியில அண்ணா ஹசாரே அப்படின்னு முகத்தை வச்சுக்கிட்டு இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நீத்து போக செய்வதற்கு தான் இந்த அண்ணா ஹசாரே இன்றைக்கு பிஜேபியால் களமிறக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட மானகட்ட பொழப்பை செய்யறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து நீங்க துரோகம் இழைப்பதற்கு பதிலு அமைதியான முறையில நீங்க வழியை பார்த்துக்கிட்டு நீங்க போய் ரூம்ல படுத்து தூங்குறது நல்லது. விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காகவும் நாட்டினுடைய வளத்துக்காகவும் நாட்டை காப்பதற்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டத்தை நீர்த்து போவதற்கு அண்ணா ஹசாரே களமிறக்கப்பட்டால் அது ஒரு காலத்திலையும் முடியாது. ஒரு அண்ணா ஹசாரே இல்ல, லட்சம் அண்ணா ஹசாரே இப்படி இறங்கினா கூட விவசாயிகளுடைய போராட்டம் சரியான பாதையில செல்லும். இது உரிமைகளுக்கான பிரச்சனை என்பதை இந்த நேரத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போலியுடைய முகமுடியை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தியின் சிந்தனை வழியாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள்.